வெட்டிங், பர்த்டே, அனிவர்சரி ஆகிய உங்கள் கனவு நாட்களை நனவாக்குவதற்கு இல்ஃபர்டில் பிரபா பேங்க்வெட்டிங் சூட் உங்கள் விருப்பத்திற்கேற்ப ஒழுங்கமைத்து தரப்படும். இந்த உலகம் வந்து பல போர்களை பார்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இரண்டு பேரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய போராக இருக்கட்டும், இருவேறு கொள்கைகளுக்கு இடையே நடக்கக்கூடிய உள்நாட்டு போர், அதே மாதிரி தலைமையிடத்தை கைப்பற்றக்கூடிய போர், தனக்கான இடத்தை பிரித்து கொடுக்க போர், சுதந்திரம் கேட்டு போர் அப்படின்னு சொல்லி பலவிதமான போர்களை வந்து நாங்க பார்த்திருப்போம். ஆனா ஒரு தர்பூசணி பள்ளத்துக்காக போர் நடந்த கதை வந்து உங்களை யாருக்காவது தெரியுமா? கண்டிப்பா. இது எங்க நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1644 ஒரு தர்பூசணி பள்ளத்துக்காக ரொம்ப பெரிய போரே நடந்திருக்கு. இந்த போர்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து தங்களுடைய உயிரை கூட இழந்திருக்காங்க. இந்த போரை பத்தி தான் இன்றைய தினம் நாங்க பார்க்க போறோம். 376 முன்பு பாத்தீங்க அப்படின்னா தர்பூசணிக்கான சண்டை அப்படின்னு சொல்லி வரலாற்றிலேயே இடம்பெறக்கூடிய அளவுக்கு இந்த போர் நடந்திருக்கு. 1644 தற்போதைய ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இந்த போரை நடத்தியிருக்காங்க. இரண்டு அரசர்கள் மத்தியில இந்த போரும் நடந்திருக்கு. அதாவது பிக்கனர் அப்படின்ற ஊரின் எல்லை பகுதியில சில்வா அப்படின்ற ஒரு கிராமம் இருந்திருக்கு. இந்த ஊர் வந்து பிக்கனர் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. ஜாக்கினன் அப்படிங்கற கிராமம் வந்து நாகக்கூரையை தலைமையாக கொண்டு செயல்பட்ட அரசின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. இதுல சில்வாவும் ஜாக்கினனும் வந்து அடுத்தடுத்த ஊர்கள். இந்த இரண்டு ஊருக்கும் எல்லையில இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தர்பூசணி செடி இருந்திருக்கு. இந்த தர்பூசணி செடி வந்து நாகக்கூர் அரச எல்லை பகுதியிலையும், அதுல விளைந்த தர்பூசணி வந்து பிக்கனர் அரசு எல்லையிலையும் இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த தர்பூசணி யாருக்கு சொந்தம் அப்படின்ற விவகாரத்துல தான் இந்த போர் ஆரம்பமாகிருக்கு. நாகக்கூர் அரசு வந்து செடி வந்து அவங்களுடைய எல்லையில இருக்கிறதால தர்பூசணி பழம் வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்கனர் அரசு வந்து பழம் அவங்களுடைய எல்லைக்குள்ள இருக்கிறதால அவங்களுக்கு தான் தர்பூசணி சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பழத்துக்காக இரண்டு அரசுகளுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய போரே நடந்திருக்கு. நாகக்கூர் போர் படையை வந்து சங்பி சுக்மால் அப்படின்றவர் வந்து தளபதியாக இருந்து வழி நடத்திருக்காரு. நாகக்கூரின் முகலாய பேரரசின் சிற்றரசராகவும் இருந்திருக்காரு. இவங்களுக்கு இடையேதான் சண்டை வந்து நடந்திருக்கு. இந்த போர் குறித்த செய்தி வந்து முகலாய பேரரசின் காதுகளுக்கு வந்து போயிருக்கு. ஆனா அவருடைய காதுக்கு செல்றதுக்கு முன்பே போர் வந்து ஆரம்பமாக்கிருக்கு. இந்த போர்ல ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து அவங்களுடைய உயிரையும் இழந்திருக்காங்க. இந்த போர்ல பிக்கனர் அரசு வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க. இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்பூசணி பழம் வந்து பிக்கனர் அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த போரை முடிச்சிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா தர்பூசணிக்கான சண்டை அப்படின்னு சொல்லி வரலாற்றுல இடம்பெறக்கூடிய அளவுக்கு இந்த போரும் நடந்திருக்கு.